ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இப்போ காரணமே இல்லாமல் இமான் சார் எதுக்கு திடீர்னு தானாக வந்து ஒரு பேட்டி கொடுக்கணும், அந்த பேட்டியில் எதுக்காக சிவகார்த்திகேயன் வந்து எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கோடிட்டு சொல்லணும். இது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகவே பண்ணியிருப்பாரோங்கிறது அழுத்தம் திருத்தமாகவே தெரியுது. ஓகே, இமானை சொல்கிறீங்களே? இமான் சார் கண்டிப்பாக சொல்கிறேன். உறுதியாக தெரியாத ஒரு விஷயத்தை இருக்கும்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும்? அந்த மனுஷன் பாவம் சிவகார்த்திகேயன் ரொம்ப கஷ்டப்பட்டு விஜேவாக இருந்து ஆர்ஜேவாக மாறி ரொம்ப இந்த இடத்துக்கு வரணும்னு போராடி வந்திருக்கிறவர். முன்னாடி வளர்ந்தவங்க இவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க தயாராகவே இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி திலகவதி ஐபிஎஸ் மேடம் இருக்காங்கல்ல, அவங்க பையன் வந்து தன்னோட ஒய்ஃபை பற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணார். அவங்க மனைவிக்குன்னு இருக்கிற அந்தரங்கத்தை இவர் எட்டி பார்த்ததே முதல்ல தப்பு இல்லையா? மனைவிங்கிற உடம்பு வந்து தனி உடம்பு, இவரோட உடம்பு தனி உடம்பு, உன் உடம்பு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எதாவது எழுது. இது சொல்றதுக்கு கொச்சையா இருக்கும், பட் ஆனா வேற வழி கிடையாது. முடிஞ்சுதா? எப்படி தப்புன்னு சொல்லுங்க கிருஷ்டி. ஆணுக்கு மட்டும்தான் சபலமும் சலனமும் வந்து இயல்பா இருக்கு, பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அது ஏன் பெண்களுக்கு மட்டும் அப்படி சலனம் வரக்கூடாதுன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? பட் ஆனா நீங்க சொல்றத வந்து முழுசா ஏத்துக்க முடியல. நீங்க தப்புன்றது எதை நீங்க மீன் பண்றீங்க? ஒரு பாடி, அந்த பாடி வந்து இந்த பாடி கிட்ட மட்டும்தான் மேட்ச் ஆகணும், வேற எந்த பாடி கூட மேட்ச் ஆக கூடாதுன்னு நீங்க சொல்றதுல ஓகே. இப்படி இருந்தாதான் தப்பு இல்லாத ஒரு நல்ல குடும்பம் ரன் ஆக முடியும்னு நீங்க எதிர்பார்க்கறதே இந்த காலத்துல செட்டே ஆகாதுன்னு நான் சொல்றதுதான் உண்மையான யதார்த்தம். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஆக்ட்ரஸ் அனுபரமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சினிமா துறையில் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம்னா கூட ஒரு ஆக்டர் ஏதாவது பேசிட்டாரு, அவர் ஏதாவது செஞ்சிட்டாரு அப்படின்னா அது பெரிய லெவலில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் அதில் உண்மை இருக்கா பொய்யிருக்கா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் அவங்களோட பர்சனல், அதை பற்றி நம்ம அதிகமாக பேசவும் இல்லை. பட் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவர் மேலே தப்பு அவர் மேலே தப்புன்றது ஒரு பூதாகரமாக ஆயிட்டுருக்கு. இதில் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டும்போது, இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க பற்றி வெளியே வரும்போது அவங்களோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அப்படியே டவுன் ஆகிடுது. அதுலேயும் சிவகார்த்திகேயன் வந்து நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரியும் நம்ம அண்ணன் நம்ம தம்பி நம்ம பையன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுத்த ஒரு ஆள், அடுத்த விஜய் அவர் தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற டைமில் டக்குன்னு இந்த சர்க்கிள் எப்படி ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க? இந்த மாதிரி சினிமாவில் இந்த பெண்கள் விஷயமாக வந்து சிக்கும்போது ஏன் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்குது? ஏன்னா சினிமாவில் லைட்டிங் வெளிச்சம் ரொம்ப ரொம்ப அதிகம், அதீதமான புகழ், அதீதமான செல்வாக்கு. நீங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்த ஒரு இடத்துல இருந்து எல்லாருக்கும் உங்களை தெரிய வைக்கிறது என்னென்னா இந்த சினிமாங்கிற ஒரு பெரிய பிம்பம் தான் இல்லையா? ஸோ இங்கே வந்து என்னென்னா கோடிக்கணக்கான பணங்கள் புழுங்குற ஒரு பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நெப்போட்டிசம் இல்லை, இதெல்லாம் ஹாலிவுட்டில் இருக்குது, பாலிவுட்டில் இருக்குது, நம்ம இண்டஸ்ட்ரியில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி இங்கே நிறைய இருக்குது, ஆனால் அது வெளியே யாருமே சொல்கிறது கிடையாது. எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, இப்போ காரணமே இல்லாமல் இமான் சார் எதுக்கு திடீர்னு தானாக வந்து ஒரு பேட்டி கொடுக்கணும், அந்த பேட்டியில் எதுக்காக சிவகார்த்திகேயன் வந்து எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கோடிட்டு சொல்லணும். இவ்வளோ நாள் கழித்து ஏன் கொடுக்குறாருன்னு கேட்குறீங்களா? பண்ணணும். அவருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, அவர் வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இந்த கான்ட்ரவர்சி ஆக்சுவலி எப்போ வந்திருக்கணும்? அவர் நிஜமானுமே இதை வெளியப்படுத்தணும் அப்படின்னு இவ்வளோ அக்கறை இருக்கிறவர் இல்லையா? தன் குழந்தைங்களுக்கு எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு இருக்கிற அக்கறையை அப்போவே அவர் வந்து சொல்லியிருக்கணும், இல்லை இந்த விஷயத்தை இப்போவும் சொல்லியிருக்கவே கூடாது. தவிரவும் அந்தரங்கம் வந்து எப்படி பொது உடைமையாகும்? ஒருத்தரோட அந்தரங்கம் அப்படிங்கிறது பலமாக மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை இல்லையா, பலகீனமாக கூட இருக்கலாம். எனக்கும் நிறைய பலகீனம் இருக்குது, உங்களுக்கும் நிறைய பலகீனம் இருக்குது. தவறுகளுக்கு பழக்கப்பட்டவன் தான் மனித ஜென்மமே இல்லையா? அதை வந்து நோண்டி பெருசு பண்ணி அசிங்கப்படுத்தி இது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகவே பண்ணியிருப்பாரோங்கிறது அழுத்தம் திருத்தமாகவே தெரியுது. ஓகே, இமானை சொல்கிறீங்களே? இமான் சார் கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லை என்ன காரணமாக இருக்க போகுது? ஏன்னா அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத ஓப்பனாக கூட சொல்லலை, நான் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அரச பொருசலாக இந்த மாதிரி ஒரு நடிகர், இந்த மாதிரி விஜயாக துடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காருன்றது அரச பொருசலாக பேசினாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஒரு விவாகரத்து ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ணலை, ரெண்டு பேரும் சேரவே இல்லை, அண்ணன் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ சேரவே இல்லை அப்படின் போது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஒருவேளை தன் நினச்சிருக்கலாம் இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, அப்படி எடுத்துக்கூடாது அதை. ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லையா? யார் பாதிக்கப்படலை சினிமாவில்? யார்? எல்லா ஆண்களுக்குள்ளேயுமே இந்த சபலம் சலனம் கண்டிப்பாக இருக்குது.
இல்லாதவங்கள நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நான் சினிமா புழங்கிட்டு இருக்கு. ஆனா அதை அவங்க வந்து வெளிப்படுத்திக்காம தன்னோட பிம்பம் எது இருந்தாக்கா மக்கள் ஆராதிப்பாங்களோ, மக்கள் வந்து எதை கொண்டாடுவாங்களோ அந்த பிம்பத்தை மட்டும்தான் வெளியே காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்குள்ளேயும் சிகரெட் ஹேபிட்ஸ் இருக்குது, நிறைய பேர் ட்ரிங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து நிறைய அஃபேர்ஸ் இருக்குது. எல்லாமே எல்லா காலத்துலேயும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. புதுசாக வந்து சிவகார்த்திகேயன் இதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி அது இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். உறுதியாக தெரியாத ஒரு விஷயத்த இருக்கும்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும்? இது தனிப்பட்ட ஒரு அந்த மனுஷன் பாவம். சிவகார்த்திகேயன் ரொம்ப கஷ்டப்பட்டு விஜயவாக இருந்து ஆர்ஜேவாக மாறி ரொம்ப இந்த இடத்துக்கு வரணும்னு போராடி வந்திருக்கிறவர். வெளியே சொல்ல முடியாத வன்மத்தை அவர் மேலே கக்கிட்டே தான் இருந்திருக்காங்க ஆரம்ப காலத்தில் இருந்தே. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு முறை அவர் பொதுமேடையிலே கூட இதை பற்றி ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது, என்னை வந்து இப்படி பண்ணாதீங்க, என்னை வளர விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயன் மாதிரியே இப்போ வளர்ந்துட்டு வர்ற நிறைய இளம் கதாநாயகர்களாகட்டும், கதை நாயகிகளாகட்டும், இளம் இயக்குநர்களாகட்டும், எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்க்ளூடிங் பணம் போடுற தயாரிப்பாளர்கள் முதற்கொண்டு இந்த கான்ட்ரவர்சியில் வந்து சிக்காத ஆட்களே யாருமே கிடையாது. முன்னாடி வளர்ந்தவங்க இவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க தயாராகவே இல்லை. இவங்களை என்ன காரணத்தை சொல்லி இவங்களை வந்து டேமேஜ் பண்ணலாம், இவங்களை வந்து கீழே இறக்கலாம், இவங்க வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே உளவியல் ரீதியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இமானை தூண்டி விட்டு இதை பண்ண வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க, யார் இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 100% இது வந்து என்னென்னா ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம காரணமே சொல்ல முடியாது. இவர் வர்றது பிடிக்காமல் இருக்கிற நிறைய பேருமே இதில் காரணமாக இருக்கலாம். இப்போ நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்னோடய பர்சனல் திங்ஸ் உங்ககிட்ட நான் சொல்லும்போது நீங்கள் என்னை வந்து தூண்டி விடலாம், அது சரியாக தப்பான்னு தெரியாமல் நான் வந்து ஸ்டிமுலேட் ஆகலாம், நான் தூண்டப்படலாம், அதை நான் எங்கேயாவது சொல்லணுங்கிற அந்த மைண்டு ப்ரெஷர் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதை நான் எங்கே ஓப்பன் அப் பண்ணுவேன்? எனக்கு ஏதாவது ஒரு இடம் வரும்போது நான் ஓப்பன் அப் பண்ணுவேன், இல்லை அதுக்கான காரணத்தை நானே ஏற்படுத்திக்குவேன், ஏற்படுத்திக்கிட்டு அதை நான் வந்து வெளியே சொல்லிடுவேன். இதனால் வரைக்கும் இந்த மேட்டர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது, யாருக்குமே தெரியாமல் இருந்தது. இப்போ திடீர்னு தெரியப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? பளிச்சுன்னு தெரியுதே, எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்கிற மாதிரி பளிச்சுன்னு தெரியுதே. கொஞ்ச நாள் முன்னாடி திலகவதி ஐபிஎஸ் மேடம் இருக்காங்கள்ல, அவங்க பையன் வந்து தன்னோட ஒய்ஃபை பற்றியே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ அசிங்கமாக தன்னோட மனைவியை பற்றி ஒரு எஸ்ஐயோ சப் இன்ஸ்பெக்டரோ சம்திங் ஒரு இன்ஸ்பெக்டர் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் எப்படி பப்புக்கு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகலாம், அவங்க மனைவிக்குன்னு இருக்கிற அந்தரங்கத்தை இவர் எட்டி பார்த்ததே முதல்ல தப்பு இல்லையா? மனைவிங்கிற உடம்பு வந்து தனி உடம்பு, இவரோட உடம்பு தனி உடம்பு, இவங்க ரெண்டு பேரும் பாண்டிங் எதில் ஆயிருக்காங்க? உன் உடம்பு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எதாவது எழுது, இதை சொல்கிறதுக்கு கொச்சையாக இருக்கும், பட் ஆனால் வேறு வழி கிடையாது. நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் என்ன ஜென்ஸுமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, சினிமா உலகத்தில் ஆணுக்கு மட்டும்தான் சபலமும் சலனமும் வந்து இயல்பாக இருக்குது, பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்கவே கூடாது, இருந்தால் அதை நான் மன்னிக்க மாட்டேன், உடனே நான் ஒதுக்கி வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான். நிறைய டைவர்ஸுக்கு பின்னாடி நீங்கள் தோண்டி துருவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காரணம்தான் இருக்கும். அது ஏன் பெண்களுக்கு மட்டும் அப்படி சலனம் வரக்கூடாதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எத்தனை ஆண்கள் அதை அனுசரித்து பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கீங்க. இப்போ உடம்பு தாண்டினுச்சுன்னா அவ்வளோதானா லைஃபே ஒட்டுமொத்தமாக முடிஞ்சது? எப்படி தப்புன்னு சொல்லி இல்லை, இப்போ அது வந்து இப்போ அவர் வந்து அவங்க போனாங்க வச்சாங்கன்றத ஓப்பனாக வெளியே சொன்னது தப்புன்னு சொல்லலாம், பட் உண்மையிலே போயிருந்தா அது தப்பு தானே? ஏன்னா குடும்பம் போது இவங்க அவங்கன்றது தானே இருக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து தானே குடும்பம், ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம், அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைங்க வந்திருக்கு, அந்த குடும்பம் எல்லாமே ஓகே தான். நான் எதுவுமே சொல்ல வரல. நம்மளோட மனசுங்கிறது வந்து ஒரு கட்டுப்பிட்டுத்தனத்தில் இருக்கிறதுங்கிறது வந்து நம்மளோட வளர்ப்பு சார்ந்தது, நம்மளோட திங்கிங்கை சார்ந்தது. நம்ம எந்த விஷயத்தில் கண்ட்ரோலாக, இப்போ எனக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்டே இல்லை, எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்டே இல்லை, எனக்கு எந்த விஷயத்துலையுமே ஒரு பெரிய ஆசையோ பேராசையோ கிடையாது, நான் நார்மலாக லைஃப் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு வாழ்கிற நிறைய பேர்கள் சினிமாவில் இருக்க தான் செய்கிறாங்க. அதையும் தாண்டி அவர் எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஹியூமானிட்டியாக ட்ரீட் பண்ணுவார், எல்லா மனிதர்களையும் நேசிப்பார், எல்லாருக்கும் தன்னை வந்து அன்பு செய்யணுங்கிறதுனால எல்லாருமே கருணையாக இருப்பார். இந்த நல்ல கேரக்டர் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிற சில சலனங்களால் சபலங்களால் அடிபட்டு போய்டுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அது அவரோட பலகீனம் இல்லையா? அதே மாதிரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உளவியல் ரீதியாக பார்க்க கற்றுக்கோங்க. உடம்புங்கிறது இன்னமும் நீங்கள் கொச்சைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்போ சிவகார்த்திகேயன் விஷயத்திலே நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நான் லிக்கர் சாப்பிட மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் நீங்கள் ஒரு பொது நிகழ்வில் போயிட்டு சிவானான்னு கூப்பிட்டா கூட திரும்பி வந்து கை கொடுத்துட்டு போகிற ஆள் தான். அவர் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டோம், கை கொடுத்துட்டு போய் பேசுகிற ஆள் தான். எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பையன், இந்த பையன் வந்து சரியான பையன்ப்பா அப்படின்ற மாதிரி பேரெடுத்த ஒரு ஆள். இன்றைக்கி ஒரே ஒரு இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவர் இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அவரோட ரீல்ஸோ அவரோட பழைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது கீழே கமெண்ட்ஸே வந்து அவ்வளோ வன்மத்தோடு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறது?
பாவம், சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. சிவகார்த்திகேயன் மட்டுமே நான் சொல்லலை, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு கூடு, ஒரு அழகான ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அது தன்னோட பலகீனத்தினால அவர் இழந்துட்டாருன்னு இந்த உலகமே சேர்ந்து காரி துப்புற ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு பெரிய இதுவாகவே எனக்கு தோணவே இல்லை. எல்லாருமே அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்கிறதுனால நான் தப்பை வந்து சரின்னு சொல்லவே கிடையாது. தப்பு சரிங்கிறது நம்மளோட பார்வையில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் என் வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு, அது எனக்கு பிடிக்கல, எனக்கு அது ஒப்புதல் இல்லை அப்படின்னா அதை நான் வெளியே சொல்லி பப்ளிசிட்டி தேட மாட்டேன் இல்லையா? அப்போ உண்மையாக என் குழந்தைங்களோட லைஃப் வந்து பாதிக்கும், நான் சொல்லவே மாட்டேன். இதனால் என் ஒய்ஃபுக்கும் கெட்ட பேர், ஒய்ஃபோட சம்மந்தப்பட்டவங்களுக்கும் கெட்ட பேர். அப்போ அந்த ஆண் சுத்தமானவராங்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் வரும். நீங்கள் தப்புன்றது எதை நீங்கள் மீன் பண்ணுறீங்க? ஒரு பாடி, அந்த பாடி வந்து இந்த பாடிக்கிட்ட மட்டும்தான் மேட்ச் ஆகணும், வேறு எந்த பாடி கூட மேட்ச் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறதுல ஓகே. இப்படி இருந்தால் தான் தப்பு இல்லாத ஒரு நல்ல குடும்பம் ரன் ஆக முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறதே இந்த காலத்தில் செட்டே ஆகாதுன்னு நான் சொல்கிறது தான் உண்மையான யதார்த்தம். நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமான சபலமும் சலனமும் ரொம்ப ரொம்ப காமனாக தான் போய்கிட்டு இருக்கு இந்த காலத்தில். திரும்புகிற திசை எல்லாம் நீங்கள் செதற விட்டு வச்சுருக்கிற அத்தனை ஆபாசங்களையும் அத்தனை சலனமான வீடியோக்களையும் பார்க்கும்போது கட்டுப்படுத்திக்கிட்டு எந்த ஆணாலும் எந்த பெண்ணாலும் இருக்க முடியாது. தன்னோட வளர்ச்சிக்கு தேவை, தன்னோட மனசுக்கு தேவைன்னு ஒரு ஆண் முடிவெடுக்கும் போது அது யாரையும் பாதிக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறது அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டது இல்லையா? ஒரு ஆணுக்கு தேவை எந்த இது வேணுமோ அது ஆண் முடிவெடுக்கணும், ஒரு பொண்ணுக்கு என்ன வேணுங்கிறது அந்த பொண்ணு முடிவெடுக்கணும். சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா அதை நாசூக்காக சொல்லி விலகிடணும், இல்லை விலக்கி வைக்கணும், அவ்வளோதான் இதில் விஷயமே. இதை அந்தரங்கம் பண்ணி அசிங்கம் பண்ணி ஒட்டுமொத்த உலகுக்கு தெரிய வைக்க வேண்டிய அளவுக்கு இது இன்னும் நீங்கள் கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, இப்போ திலகவதி அவங்க மகன் பண்ணதுக்கும் இவர் பண்ணதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அந்த பொண்ணு எப்படி தலை வந்து வெளியே வருவாங்க? யார் தப்பு பண்ணலை? ஒரு செகண்ட் ஆகிற சலனம் பா இது, இதை மதிக்க கற்றுக்கோங்க. அந்த சலனமோ எல்லாருக்குமே நான் பொதுவாகவே சொல்கிறேன், சில நேரங்களில் நம்மளுக்கே அந்த சலனங்கள் வர்றது நம்ம எல்லாம் நார்மல் ஹியூமானிட்டி நார்மல். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறத வந்து முழுசாக ஏற்றுக்க முடியல, ஏன்னா வரதுங்கிறது மனுஷனோட இயல்பு, அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. பழகலை இயல்பு, நம்ம வந்து பழகி வந்துட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு செகண்டில் மாறுறதுல என்ன இருக்குன்னு கேட்குறது முரண்பாடாக தான் இருக்குது எனக்கு. ஸோ இப்போ அடுத்ததுக்கு 100% முரண்பாடு தான் இதில், நான் சந்தேகமாக எதிர்ப்பு சொல்லவே இல்லை. மறுபடியும் நான் சொல்கிறேன், தப்புன்னு நீங்கள் சொல்கிறத நான் நார்மலைஸ் பண்ணலை. அந்த உணர்வுகளை மதிக்க கற்றுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆயிடுச்சு, அது இன்னும் ஏன் நீங்கள் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஆக்சுவலி நீங்கள் வந்து தப்பு தான், ஓகே வாட் எவர் நடந்தது வந்து போச்சு, பட் இப்போ சொன்னது தப்புன்னு சொல்கிறீங்க. இம்மான் வந்து வெளியே சொன்னது தப்புன்னு சொல்கிறீங்க. அப்போவே ஏன் அவர் பண்ணலை? அப்போவே ஏன் அதை அவர் சொல்லவே இல்லை? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை உண்மையாக தப்போ அது நடந்ததாக இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து ஒரு பையன் ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருனா உண்மையாக தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்துடுது. சினிமா இருக்கவங்க தப்பாக தான் பண்ணுவாங்க, தப்பு தான் நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. இவங்களோட வாக்குவாதம் இருக்கு இல்லையா, எங்கே போனார், எப்போ போனார், எத்தனை வாட்டி பார்ட்டி போயிருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. இதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு விஷயம் தப்புன்னு ஆகும்போது அந்த எப்படி நம்ம வந்து ஒருத்தர் குள்ளமாக இருக்காரு, ஒருத்தர் ஹைட்டாக இருக்காரு அப்படிங்கிறதே பாடி ஷேமிங்னு நம்ம சொல்கிறோம். அவரோட அந்தரங்க ஆசைகளை மட்டும் எதுக்கு இவ்வளோ அநியாயத்துக்கு கூறு போட்டு கொச்சப்படுத்தணும்? எந்த டைமுக்கு பண்ணியிருக்காங்க, எந்த டைமுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, எப்போ இவங்க ஏமாற்றி இருப்பாங்கன்றதெல்லாம் ஒரு மனிதரோட அருவறுப்பான பக்கங்களை வெளிக்காமிக்குது. எல்லாருக்குள்ளேயும் நீங்கள் நினைக்கிற எல்லா பிம்பங்களுமே, நான் ஒருத்தர் ரெண்டு பேருன்னு பேர் சொல்லவே விரும்பலை. சினிமாலன்னு மட்டும் இல்லை, உலகத்தில் மனிதர்களாக இருக்கிற எல்லாருக்குள்ளேயுமே இந்த விஷயங்கள் நடந்து தான் இருக்குது. ஒரு சில பேர் மட்டும்தான் விதிவிலக்காக இருந்திருப்பாங்க. இது வந்து காமனாகவே தான் இருக்குது. யாரும் வெளியே ஏன் சொல்கிறது இல்லைன்னா இது அசிங்கம்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனாலையும், இது அருவறுப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனாலையும், அடுத்து வரப்போகிற தலைமுறைகளுக்கு வந்து இது ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கக்கூடாது, அப்பாவே தப்பு பண்ணுறாரு நாமளும் இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான எடுத்துக்காட்டை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுனால அவங்க மூடி வச்சுருக்காங்க. இவரும் மூடி தான் வச்சுருக்கணும். ஆக்சுவலி தப்பு நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இல்லையா? அந்த க்வெஸ்சன் மார்க்கு என்ன, எத்தனை முறை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்திகிட்டே இருப்பீங்க? இதில் எவ்வளோ பேர் திரும்ப சூசைட் பண்ணிக்குவாங்க, எவ்வளோ பேர் திரும்ப இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மன உளைச்சல் உங்களை பார்த்து உங்கள் முகத்துக்கு நேராக நீங்கள் கடினமாக சம்பாதிச்சு வந்த நல்ல பேரை எல்லாம் ஒரே நொடியில் நான் அழிக்கும் போது உங்களோட உளவியல், உங்களோட மனசு எப்படி இருக்கும்? உங்களோட நண்பர்கள் உங்களை விட்டு போயிடுவாங்க, உங்கள் அம்மா உங்களை வெறுப்பாங்க, உங்கள் மனைவி உங்களை வெறுப்பாங்க, எல்லாரையும் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அன்பு செய்யணும், அரவணைக்கணுங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்குள்ளே ஏன் எப்போவுமே வரமாட்டேங்குது? எப்போ யார் தப்பு பண்ணுவாங்க,
அது இன்னும் அவங்களை இன்னும் ரொம்ப நோகடிக்கணும். அப்புறம் அவர் ஒருவேளை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டாங்க யார், அவர் மனநிலை எப்படி இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப பாவமாக இருக்குது எனக்கு. என்னோடய தம்பி வந்து கஷ்டப்படும் போது, இப்போ என்னோடய தம்பி அந்த இடத்துல இருந்தால் நான் என்ன என்ன நினைப்பேன்னா, பரவாயில்ல விடுக்கண்ணு, இதெல்லாம் நீ தாண்டி வந்துடுவேன், இது ஒரு பெரிய விஷயம். ஏன் ஒரு ப்ரெஸ் மீட் ஆகோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு வீடியோவோ சொல்லலாம்ல அவர். அவருக்கு டைம் வேணும்ப்பா. இப்போ எனக்குமே இருந்த மாதிரி டைம் வேணும். நம்ம வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா, ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட் கூட இல்லாமல் வந்திருக்கிற ஒரு சிவகார்த்திகேயன் வந்து இப்போ திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது அவர் மேலே உலகமே சேர்ந்து கல் எறியுது இல்லையா. முதல்ல அவர் தன்னோட காயத்துலேருந்து வெளியே வரணும். நீங்கள் அத்தனை காயத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க, அந்த காயத்துலேருந்து அவர் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் கொடுங்க. அவர் கொஞ்சம் அதுக்குள்ளே நீங்கள் திரும்ப 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 அவர் மேலே கல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ஒட்டு மொத்தமே தான் மட்டும் பெரிய குற்றத்தை பண்ணிட்ட மாதிரியான ஒரு பிம்பத்தை ஒரு ஒரு நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்க ஒரு மனிதனுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. என்னால் இமான் சாரை மன்னிக்கவே முடியாது. இந்த மாதிரி இருக்கிற எல்லா இமான் சார் மாதிரி இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே நான் சொல்கிறது இதுதான். எதனால் சொல்கிறீங்க, தான் மட்டும் பண்ணிக்கிட்டதுனால சொல்கிறீங்களா, இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணதுனால சொல்கிறீங்களா? ஓப்பன் பண்ணதுனால அந்த ரங்கத்தை தயவு செஞ்சு மூடியே வைங்க. எல்லார் வீட்லேயும் நடக்குதோ நடக்கலையோ அது உங்களோட விருப்பம். நீங்கள் அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும்னு உங்கள் குழந்தைங்க மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறை மாதிரி, ஏன் சிவகார்த்திகேயன் குழந்தைங்க மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை? அவங்க குழந்தைங்க அவங்க அப்பாவை பார்த்து தப்பாக நினைக்க மாட்டாங்களா? உங்கள் குழந்தைங்க மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறை மாதிரி தானே அவருக்கும், அவங்க அவருக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா. எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன், அந்தரங்கமான விஷயத்த மூடி வைக்க முதல்ல கற்றுக்கோங்க. வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம இந்த டாபிக் பேசுகிறோம், இது பேசுகிறதே கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. ஆனால் அடுத்த தலைமுறையை நீங்கள் இதை பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி செம்மொழி பூங்கல 12-13 வயசு பொண்ணு கூட 16-17 வயசு பையன் உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் குழந்தைங்களோட நான் போகும்போது கூட அவன் வந்து அந்த இதை எடுத்துக்கவே இல்லை. அடுத்த தலைமுறையே இவ்வளோ மோசமாக மாறிக்கிட்டு இருக்கு, எது சரி எது தப்புன்னே தெரியாமல் மாறிக்கிட்டு இருக்கு. இதில் நீங்களும் சினிமாவில் உங்களோட கோல் வேறு, எவ்வளோ அருமையாக இசை அமைக்கிறீங்க, எவ்வளோ நல்ல ஒரு தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, காட் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருந்தால் நீங்கள் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்க. இந்த சேம் திங் சிவகார்த்திகேயனுக்கும் அதே தான். அவர் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கர், எவ்வளோ ஒரு கடினமாக முயற்சி பண்ணி உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருப்பார். ரெண்டு பேருக்கிட்டையுமே கடவுள் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. இவர மாதிரியே திறமை இருக்கிற எத்தனையோ பேர் இன்னும் வெளியே தான் இருக்காங்க. இவர மாதிரியே திறமை இருக்கிற இசையமைப்பாளர்கள் இன்னும் எத்தனையோ பேர் சரியான வாய்ப்பும் அங்கீகாரமும் கிடைக்காம வெளியே தான் இருக்காங்க. இப்போ இவருமே கொஞ்சம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கூட ஃபீல்ட் அவுட் ஆன மாதிரி தான் இருக்காரு. நிறையா படம் பண்ணலை, புதுசாக எந்த ஆல்பம் எதுவும் பண்ணல. இன்றைக்கி எல்லாருமே லைவ் கான்சர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இம்மாவோட மியூசிக்லாம் லைவ் கான்சர்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் அது கூட பண்ண அளவுக்கு ஒதுங்கியிருக்காரு. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு, அடுத்தடுத்து வந்து முன்னேறி போயிட்டே இருக்காரு, அந்த வன்மத்தில் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறீங்க? அதுதான், இது வந்து உளவியல் ரீதியாக சிவகார்த்திகேயன் அடிக்கணும், பழி வாங்கணுங்கிற ஒரு செயல். தான் வந்து தன்னை இப்படி பண்ணிட்ட ஒரு மனிதனை வந்து எந்த விதத்துலலாம் நம்ம அவர் வந்து பழி வாங்கணுமோ அதெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு குரூரம் தான் அதில் தெரியுது. அது நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, தப்போ சரிங்கிறதோ உங்களோட அந்தரங்கத்தில் மறைச்சி வைக்க பழகிக்கோங்க. சிவகார்த்திகேயன் உங்களுக்கு நல்லா தெரியும், அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்குது, அவரோட வீடு உங்களுக்கு தெரியும். நேருக்கு நேராகவே நீங்கள் கேட்டு முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே இது. இது நீங்கள் அந்தரங்கத்தில் கொண்டு வந்து போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களோட ஹியூமானிட்டி இதில் எங்கே இருக்குது? உங்கள் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பொது உடைமையை பொது உலகத்தை பற்றி நீங்கள் ஏன் கவலையப்படலை? எல்லாத்துக்கும் ஒரு திரிய கிள்ளி போட்டுட்டு போயிட்டாக்கா உங்களை எப்படி எல்லாரும் மதிப்பாங்க? ஏன் இவர் இப்படி பண்ணாருங்கிற எதிர்கேள்வி உங்களுக்கிட்டையும் கண்டிப்பாக வரதானே செய்யும். உங்களுக்கும் அந்த டேமேஜ் தானே இருக்குதானே செய்யுது. ஒன்று, நீங்கள் வந்து பண்புள்ள ஒரு மனிதர் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க. உங்கள் மேலே தப்பே ஒரு பாயிண்ட் கூட இல்லை. நான் முழுக்க முழுக்க சுத்தமானவன் சுத்தமானவன் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். கேரக்டர் வைஸ் நான் சொல்கிறது, சுத்தமானவேன் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கிற பட்சத்தில் அந்த அம்மாவை விட்டு நீங்கள் பிரியணும்னு முடிவு பண்ணதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கூட ஆலோசிச்சிருக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் உங்ககிட்ட இருக்குது, அதுக்கான மெச்சூரிட்டி உங்ககிட்ட இருந்திருக்கணும். நீங்கள் என்ன உங்களோட பிரச்சனை என்னங்கிறது சம்மந்தப்பட்ட உங்கள் ரெண்டு பேருக்கு தான் தெரியணும். இது வந்து ஃபேமிலி பஞ்சாயத்து. இந்த ஃபேமிலி பஞ்சாயத்தை நீங்கள் எப்படி வந்து ஒரு பொது உரிமையில் கொண்டு வந்து போட்டு உடைக்கலாம்? இவெல்லாம் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கறது வேறு, ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒட்டு மொத்தமாக பின்னாடி தள்ளி விடுறது வேறு. இது எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்குமே நடக்கலாம். நீங்கள் நாளைக்கு வளர்ந்து வரும்போது உங்களுக்குமே இந்த விஷயங்கள் நடக்கலாம். அதனால் எல்லா மனிதனுமே எப்போவுமே நீங்கள் குத்தி கூறு போடுறதை நிறுத்திட்டு நேசிக்கப்படுங்க, அவ்வளோதான். சிவகார்த்திகேயனுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன், ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷமாக போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இது வந்து தப்பு சரின்னு நான் உங்களுக்கு சொல்ல வரல, ஆனால் இதுலேருந்து மீண்டு வெளியே வாங்க. உங்களோட லட்சியம் எதுங்கிறத நீங்கள் தீர்மானிச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் பெருசாக வந்து காமிக்கணும்.
ஏன்னா உண்மையாலுமே நிறைய இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. இன்றைக்கி வர்ற அத்தனை பேருமே சிவகார்த்திகேயன் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் தோற்று போன ஒரு பிம்பத்தை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. நீங்கள் இதுலேருந்து மீண்டு வரணும். பெருசாக பெரிய கதை நாயகனாக பெரிய ஒரு அடையாளமாக நீங்கள் வந்து ஜெயிச்சு காமிக்கணும். அதுக்கு என்னோட அக்காவா உங்களுக்கு நான் எப்பவுமே வாழ்த்தும் அன்பும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் யூ. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிப்பா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.